அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நீங்கள் ஒருவரின் வாழ்வில் ஒளியேற்றினால் உங்கள் வாழ்வில் ஒளியேற்ற இறைவன் ஒருவரை நிச்சயம் அனுப்புவார். இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் மணிகண்டன் ஃப்ரம் சிவகங்கை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் ஜெயந்தி மகராஜ். டைகர் விஷன், மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன், ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி. நன்றி டைகர் மணிகண்டன். டைகர் இறைவணக்கம் கூறுவதற்கு டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் ஜெயந்தி மகராஜ். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நன்றி டைகர் அகிலா கோபிநாத். அனுதினம் சுவாசிக்கும் காற்றை போல் அனுதினம் டைகர் குழுவோடு இணைந்து பயணிக்கும் உங்கள் அனைவருக்கும் டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்வில் முன்னேறுவது கடினமான விஷயம் அல்ல. தடைகள் வந்தாலும் தாமதமானாலும் நம்பிக்கையை இழக்காமல் முன்னேறி காட்ட வேண்டும் என்ற உறுதியுடன் பயணிப்பதுதான் கடினம். யார் உங்களை கைவிட்டாலும் உங்கள் லட்சியத்தை நீங்கள் கைவிடாமல் இருந்தால் பிரபஞ்சம் உங்களை நிச்சயம் கைவிடாது. எண்ணத்தில் உறுதியுடன் இருந்தால் இந்த பிரபஞ்சமே துணையாக நின்று தோல்விகளையும் தோற்கடித்து உங்களை வெற்றி பெற வைக்கும் என்று நம்மையெல்லாம் எட்டுநடை பயிற்சி காலத்தி செல்ல வருகிறார். நமது எட்டுநடை பயிற்சியின் ஆசான் டாக்டர் டைகர் தேன்குடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுகளையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கர்ணங்களை முகம் வளர்ச்சியோடு மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு எட்ட நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். எட்டின் மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். வாருங்கள், நமக்கான நேரம் தொடங்குகிறது. பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடைய தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டிருக்கிறோம், கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய சனிக்கிழமை விடியலும், அதாவது 21/10/2023 ஐப்பசி 4 நாள் விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய பயிற்சிகள் மொத்தம் 8. முதல் பயிற்சியாக 9 மூட்டு பயிற்சி, இரண்டாவது பயிற்சியாக 27 தோப்பு கர்ணங்கள், மூன்றாவது பயிற்சியாக 8 நடை பயிற்சி, நான்காவது பயிற்சியாக அஃபர்மேஷன் என்னும் ஈர்ப்பு விதி செய்தல், ஐந்தாவது பயிற்சியாக விசுவலைசேஷன் என்னும் மனப்பட காட்சி செய்தல், ஆறாவது பயிற்சியாக டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் என்று சொல்லக்கூடிய தினசரி நடவடிக்கை அறிக்கை சமர்ப்பித்தல், ஏழாவது பயிற்சியாக லெக்கான் திவால் அப்படின்னு சொல்லக்கூடிய சுபற்றில் கால் வைக்கக்கூடிய பயிற்சி, எட்டாவது பயிற்சியாக சூரிய நமஸ்காரம். இந்த 8 பயிற்சிகளும் நமது வாழ்க்கைக்கு அதி முக்கியமானது, அதி அற்புதமானது அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் நினைவூட்டுவேன். இந்த 8 பயிற்சிகள், நாம் செய்யக்கூடிய இந்த 8 பயிற்சிகளும் நமக்கு ஆனந்தத்தையும் ஆரோக்கியத்தையும் இளமையும் நம்மோடு இருக்கச் செய்யும். இந்த 8 பயிற்சிகளும் செய்வதற்கு நமக்கு எளிதான பயிற்சிகளாக இருக்கும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அத்தனை பேரும், ஆண்கள் முதல் பெண்கள் வரை என அனைவராலும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சிகள் தான் இந்த 8 பயிற்சிகள். இந்த 8 பயிற்சிகளுக்கான நேரம் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடுவோம், ஒரு 1.5 மணி நேரம். இந்த 1.5 மணி நேரத்தை நாம் நமக்காக செலவழித்தோமானால் நாம் வாழ்க்கை முழுவதும் ஆனந்தத்தோடு இருக்க முடியும். நாம் வாழ்க்கை முழுவதும் அழகாக இருக்க முடியும். நம் வாழ்க்கை முழுவதும் இளமையோடு இருக்க முடியும். ஆக இந்த அற்புதத்தை மட்டும் நீங்கள்
உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு இந்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்தீர்களானால் நீங்கள் என்றென்றும் ஒரு மார்க்கண்டேனாக என்றென்றும் பதினாறாக நீங்கள் இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் நமக்கு கிடைத்த விஷயத்தை பிறருக்கும் நம்மளால் கொடுக்க முடியும். அதாவது யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படிங்கிற அந்த கூற்றுக்கு இணங்க நமக்கு கிடைத்ததை பிறருக்கு கொடுக்கலாம். கடந்த ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு கதை பார்த்தோம். அந்த கதையில் எந்த கதைன்னு சொல்வதற்கு உங்களுக்கு நினைவூட்டலாம். அந்த டீ வித் சமோசா அப்படிங்கிற ஒரு கதை பார்த்தோம். அதில் அந்த ஒரு எதிரில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியின் மேனேஜர் வந்து அந்த டீ கடைக்காரர்கிட்ட பேசி கொண்டிருக்கக்கூடிய அந்த கதையில் ஒரு விஷயத்தை நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள் நான் நம்புகிறேன். அதாவது உங்களுடைய வேலையை உங்களுடைய வாரிசுக்கு நீங்கள் கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்குறதா இருந்தால் அவங்க ஆரம்பத்திலிருந்தே அதை செய்யணும். நீங்கள் எப்படி ஜீரோவிலிருந்து தொடங்கினீர்களோ அதுபோல் அவர்களும் ஜீரோவிலிருந்து தான் தொடங்க முடியும். ஆனால் என்னுடைய தொழிலை நான் வந்து அவனை நேரடியாக முதலாளியாகவே மாற்ற முடியும் அப்படின்னு அந்த கதை உங்களுக்கு நினைவுக்கு வரும்னு நினைக்கிறேன். நினைவு இல்லாதவர்கள் 2 நாட்களுக்கு முன்பாக போய் அந்த கதையை கேட்டுக்கொள்ளுங்கள். அதில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கருத்து என்ன அப்படின்னா, தனக்கானதை பிறருக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய இந்த ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது அல்லவா, நம்மளுடைய இந்த ஆனந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது அல்லவா, இவைகளை நம்மால் ஒரு நபருக்கல்ல நம்மோடு இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும், அவர்களுக்கும் கொடுக்க முடியும். இன்றைக்கி நீங்கள் இளமையோடு இருப்பதற்கு, நீங்கள் ஆரோக்கியத்தோடு இருப்பதற்கு, நீங்கள் ஆனந்தத்தோடு இருப்பதற்கு யாரோ ஒரு நபர் கை காட்டியதன் விளைவு தான் இன்றைக்கி நம்மளுடைய 990வது நாளில் நிற்கிறோம். இந்த 990 அப்படிங்கிற இந்த நாளில் நம்ம நிற்கும்போது நமக்கு நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த விஷயத்தை முதல் நாளில் யாரோ ஒரு சகோதரி, யாரோ ஒரு சகோதரன் அல்லது ஏதேனும் ஒரு உறவு அல்லது ஒரு நட்பு அவங்க தான் உங்களுக்கு இதை கையை காட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு குழு இருக்கிறது, இதில் நீங்கள் இணைந்து பயணியுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 3 ஆண்டுகளில் ஏன்னா நான் ஒவ்வொரு நபர்களையும் சந்திக்கும் பொழுதும் அல்லது என்னிடம் அவர்கள் உரையாடும் பொழுது மொபைலில் வாட்ஸ்அப்பில் அவர்கள் சொல்லக்கூடியது அப்படிங்கிறது, நான் இப்போ வந்து எனக்கு இந்த மருத்துவ செலவு அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, மருத்துவ செலவு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் அந்த பக்கம் வச்சிடலாம், செலவுங்கிறது ஒரு விஷயம்தான், அது இன்றைக்கி கண்டிப்பாக நமக்கு தேவையான ஒரு விஷயம்தான், அதை தள்ளி வைக்கலாம், அதில் ஒன்றும் இல்லை, தள்ளி வச்சுருவோம். ஆனால் அந்த மருந்து உட்கொள்வது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது அல்லவா, மருந்தை கையோடு எடுத்து செல்வார்கள். நீங்கள் அப்படிப்பட்ட நபர்களையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக சந்தித்திருப்பீர்கள். கையோடு எப்பொழுதுமே மருந்து இருக்கும். ஒரு ஊருக்கு பயணிக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அடுத்த வேளை அல்லது எத்தனை நாட்களுக்கு அப்படிங்கிற அளவுக்கு மருந்தை கையோடு எடுத்து செல்வது அப்படிங்கிறதும், மருந்தை மறக்காமல் உண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு அவங்களுக்குள்ள ஒரு அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கும். இதுதான் நான் நினைக்கிறது பெரிய கொடுமை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது நான் நேற்று சொன்னது போல் நம்மளுடைய பயிற்சிகளையே எந்த உபகரணங்களும் இல்லாமல் எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் நம்மளால் பண்ண முடியும். நம்மளுக்கு ஏதேனும் ஒரு திடீர் பயணம் வருகிறது, திடீர் என்று கிளம்பி செல்கிறோம் அப்படின்னு வைத்துக்கொள்வோமே, அப்படி சென்றாலும் நாம் நம்மளுடைய உபகரணங்கள் எதையும் எடுத்து செல்ல முடியாத ஒரு சூழல் இருந்தால் கூட நாம் நமக்கான பயிற்சிகளை எப்பொழுதும் தொடர்ந்து செய்ய முடியும். அப்படி அந்த பயிற்சிகளை நாம் தொடர்ந்து செய்வதற்கு நம்மளுடைய பயிற்சிகள் கை கொடுக்கும். ஏன்னா நாம் இருந்தால் நம்ம பயிற்சியை நாம் செய்ய முடியும், நமக்குன்னு இது தேவையில்லை. அதே நேரத்தில் நான் இந்த மாதிரி பயிற்சிக்கு தேவையான உபகரணங்களே எடுத்து செல்ல முடியாத சூழல் இருக்குது அப்படின்னா, இந்த மருந்து மாத்திரைகள் எடுத்து செல்ல வேண்டிய ஒரு சூழல், நான் போகணும், வீட்டில் போய் எடுக்கணும், எடுத்துக்கிட்டு வரவா அப்படின்லாம் கேட்டால் எப்படி இருக்கும் அப்படின்லாம் யோசித்து பார்த்தால் அது தேவையில்லை, அது இப்போ யோசிக்கவே தேவையில்லை. ஸோ நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது, நாம் என்றென்றும் ஆரோக்கியமாக ஆனந்தமாக இருப்பது போல் நமக்கு ஏதேனும் ஒரு சகோதர சகோதரி சொன்னது போல் நாம் நிறைய நபர்களுக்கு சொல்லணும். இது ஒன்று தான் என்னுடைய ஆசை, டைகர் ஃபேமிலி டீமுடைய ஆசை. நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு நன்றி நன்றி நன்றின்னு நீங்கள் சொல்லும் பொழுது, இந்த நன்றியை எங்களுக்கு கைமாறாக நீங்கள் செய்யணும் அப்படின்னா,
இதை நிறைய பேர் இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் எங்களுடைய ஆசை. நான் மட்டும் பண்ணுறேன், என்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்க மட்டும் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதில் தவறுன்றும் இல்லை. நான் அதுதான் என்னுடைய ஆசையும். ஆனால் நீங்கள் நான் ஒரு 5 நபருக்கு கொடுத்துட்டேன், என்னுடைய கடமை முடிஞ்சிருச்சுன்னு எண்ணாமல் நம்மளுடைய கடமை என்ன அப்படின்னா, என்னுடைய பணி என்ன அப்படின்னா, நான் தொடர்ந்து அதை பரப்புவது அப்படிங்கிற மாதிரி, இந்த பரப்புவது அப்படிங்கிறது நல்லதை போய் கொடுக்குறோம். இன்றைக்கி நேற்று நம்ம சொன்னோம், ஒரு அந்த மதுபானம், அந்த போதை, அந்த மாதிரியான இடங்களில் நம்ம இன்றைக்கி 90% மக்கள் வந்து அதில் இருக்கிறாங்க. ஆகையால் நாம் வந்து ஒதுங்கி இருக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கிறது, நண்பர்களே இழக்கக்கூடிய சூழ்நிலைகளாக இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு நிறைய நபர்கள் ஆமாம், எங்களுக்கும் அதே போல் நடந்திருக்கிறது, நானும் இழந்திருக்கிறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ இப்படி ஒரு கெடுதலுக்கே இப்படி ஒரு சூழல் அப்படின்னு நடைபெறும் பொழுது, நாம் பரப்புவது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயத்தை, அதுவும் அவர்களுக்கான ஆரோக்கியத்தை. அப்போது நாம் அதை சொல்லி அவர்கள் அதை நம்மை வந்து வெறுக்கிறார்கள், நம்மளை வந்து ஒதுக்குகிறார்கள் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நிச்சயமாக வர வாய்ப்பே இல்லை. காரணம், நாம் நல்லா இருக்கிறோம், அவங்களுக்கும் இதை கொடுக்குறோம், அதே நேரத்தில் அதை இலவசமாக கொடுக்குறோம். நம்ம வந்து இதுக்கு எதுவும் கட்டணம் செலுத்தணும் இது அப்படிங்கிறது இல்லை. முழுக்க முழுக்க உங்களின் பால், உங்களை சுற்றியுள்ளவர்களினுடைய அக்கறையின் பால் இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகையால் நாம் இதை பிறரிடம் கொண்டு போய் சேர்க்கிறோமா அப்படிங்கிறது தான். இந்த 10 நாட்களில், அதாவது இப்போ நம்ம வந்து 990 நாட்களில் இருக்கிறோம் அப்படிங்கிறதும், நம்மளுடைய 1000வது நாள் அப்படிங்கிறது சரியாக கணக்கிட்டோம் என்றால், இந்த மாதம் இறுதி நாளான அக்டோபர் 31 அப்படின்னு அந்த நாளில் தான் நம்ம வந்து 1000வது நாள் அப்படிங்கிறது நம்ம தொடங்கிய நாளிலிருந்து வருகிறது. நாம் அதை வந்து ஒரு வெள்ளி சனி ஞாயிறில் கொண்டாடுவோம், விடுமுறை தினங்களில் கொண்டாடுவோங்கிறதுனால அதற்கு முந்தைய ஒரு 3 நாட்களில் நம்ம கொண்டாடுகிறோம். நம்மளுடைய அக்டோபர் 27, 28, 29 தேதிகளில் நம்மளுடைய 1000வது நாளுக்கான கொண்டாட்டத்திற்கான அந்த கேம்ப் நடைபெறுவதை நீங்கள் எல்லோருமே அறிவீர்கள். ஆக இந்த 10 நாட்கள் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியது, டைகர் ஃபேமிலி டீமுக்கு நீங்கள் நன்றி கடன் பட்டவர்கள் அப்படின்னு நீங்கள் எண்ணும் பொழுது, நீங்கள் இதை 10 நாளில் எத்தனை பேரிடம் கொண்டு போய் சேர்க்கிறீர்கள்? இப்போ ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய யூடியூப் சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு, அதாவது சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், ஏன்னா இன்றைக்கி தெரியாததே இல்லை. யூடியூப்னு உள்ளே நுழைஞ்சிட்டாலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை வந்து நம்ம பழகி இருக்க முடியும். அப்படி இந்த 4880 அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் இருக்கிறார்கள். 4880 நபர்களை இந்த 10 நாட்களில் நீங்கள் எல்லோரும் சேர்ந்தால், ஒரு உதாரணத்திற்கு ஒரு 100 பேரை எடுத்துக்கொள்வோம், ஒரு 100 பேர் நினைத்தால், ஒரு அவர்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பொறுப்பு கடமை அப்படிங்கிறது ஒரு 5 நபர்களை சப்ஸ்கிரைபர்களாக மாற்றுவது அப்படிங்கிறது மட்டும் நாம் செய்தோமானால், 100 × 5 அப்படிங்கிறது ஒரு 500 அப்படிங்கிறது வரும். அப்படின்னா கிட்டத்தட்ட 5400 நபர்களை கொண்டு வர முடியும். ஸோ இதை ஒரு சேலஞ்சாகவே நம்ம எடுத்துக்கிட்டு, அதாவது யாரெல்லாம் டைகர் கிளப்புக்கு வந்து ஒரு நன்றி கடன் செலுத்துகிறோம் அப்படின்னு எண்ணுகிறீர்களோ, நீங்கள் மட்டும் இதை வந்து ஒரு குறிக்கோளாக எடுத்துக்கொண்டு இந்த 10 நாட்களில் குறைந்தபட்சம் ஒரு 5 சப்ஸ்கிரைபர்கள், அதிகபட்சம் எத்தனை பேர் வேண்டுமானாலும் இருக்கலாம். சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. ஸோ இந்த 5000 எண்ணிக்கை அப்படிங்கிறது நம்மளுக்கு அதுவாக நடந்தால் கூட ஒரு மாதத்தில் நடக்கும். ஆனால் நாம் இதை ஒரு 10 நாள் சேலஞ்சாக எடுத்துக்கொண்டு, நாம் நிறைய நபர்களிடம் இதை கொண்டு போய் சேர்த்து அவர்களை சப்ஸ்கிரைபர்களாக மொதல் மாற்றி, அதுக்கப்புறம் உறுப்பினர்களாக மாற்றுவது அப்படிங்கிறது நம்ம ஃபேமிலி டீம் அவங்கள மாற்றிக்கிடுவாங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து நம்மளை பிடிச்சி போச்சு, நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்க்குறாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அவங்க உறுப்பினர்களாக மாறிக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்மளுடைய கடமையாக இந்த 10 நாட்களில் நீங்கள் எத்தனை பேரை இங்கே இணைத்து வைக்கிறீர்கள் அப்படிங்கிறதும், இதை எப்படி நீங்கள் பரப்புகிறீர்கள் அப்படிங்கிறதும் இங்கே முக்கியமாக இருக்கிறது. பரப்புதல் அப்படின்னா
யாரையும் நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், யாரையுமே தொந்தரவு செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல நான் எப்பொழுதுமே கொஞ்சம் தெளிவாக இருப்பேன். எது ஒன்றையும் இப்போது ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிரபாகரனுடைய கண்ணோட்டம் நோக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா பிறரை எந்த விதத்திலும் தொந்தரவு செய்யக்கூடாது அப்படிங்கிறதும், அதே நேரத்தில் அவர்களுக்கு எப்படியாவது இந்த விஷயத்தை புரிய வைக்க வேண்டும் அப்படிங்கிறதும், இந்த ரெண்டுலையும் ஒரு முனைப்பாகவே இருப்பேன். இதை புரிய வைக்கணும் அப்படி இறங்கி அடிக்கணும் அப்படின்னு நினச்சா என்னாலும் முடியும், ஆனால் அது அவர்களுக்கு ஒரு தொந்தரவாக மாறிவிடக்கூடாது. சில பேர் சில தொழில் செய்வதற்கு சில வியாபாரம் செய்வதற்கு நம்மை போட்டு நம்ம 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 நம்மன்னு அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. நம்மளை வந்து தொந்தரவு பண்ணி அந்த வியாபாரத்தையோ தொழிலையோ நம்மிடம் செய்து விட வேண்டும் அப்படின்பாங்க. அதே நேரத்தில் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அந்த மாதிரி தொந்தரவு செய்து நீங்கள் 100க்கு 10 நபர்களை நீங்கள் வந்து உங்களுடைய வியாபாரத்தில் எடுத்து அதை வெற்றி என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தீர்கள் என்றால், அதே நேரத்தில் அதே தொழிலை நீங்கள் அவர்களை தொந்தரவு செய்யாமல் அவர்களிடம் அதை பற்றி பேசாமல் ஆனால் நீங்கள் அதை செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் அவர்களுக்கு உணர்த்தி கொண்டிருந்தால் போதும். நீங்கள் எந்த தொழிலை வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளுங்கள். இப்போது என்னுடைய இட்லி தோசை மாவு விற்பனை அப்படின்னே வைத்துக்கொள்வோமே. இப்போது நான் இட்லி தோசை மாவு வியாபாரம் பண்ணுகிறேன் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய நண்பர்கள் வட்டத்திலெல்லாம் போய் நித்தம் நித்தம் அவர்களிடம் பேசி நீ வந்து இந்த இட்லி தோசை மாவு வாங்கிப்பாரு, சாப்பிட்டுப்பாரு, நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் தொந்தரவாக தினந்தோறும் சொன்னேன் அப்படின்னா அது அவர்களுக்கு நம் மாவை வாங்கி சாப்பிடாமலே அவர்களுக்கு அதன் மீது ஒரு தாக்கம் வந்துவிடும். அதே நேரத்தில் நான் அதை பற்றி எதுவுமே பேச மாட்டேன், ஆனால் எங்கேயா இருந்தாலும் என்னுடைய அந்த பெயரை மட்டும் பதிவு செய்து கொண்டே இருப்பேன் ஏதேனும் ஒரு ரூபத்தில். இப்போ என்னுடைய பெயரே வந்து தேன்கூடு பிரபாகரன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு, இந்த தேன்கூடுனா என்ன அப்படின்னு ஒரு நபர்கிட்ட ஒரு நபர் அறிமுகப்படுத்தும் போதே சொல்லும்போது அப்போ அவங்களே சொல்லுவாங்க இது அவங்களுடைய நிறுவனத்தின் பெயர், நிறுவனத்தின் பெயரை அவங்களுடைய பேருக்கு முன்னாடி வச்சுட்டாங்க. என்ன நிறுவனம், இந்த மாதிரியான இந்த ப்ராடக்ட், ஓ அந்த ப்ராடக்டை நான் வாங்கியிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது ப்ராடக்ட் நம்மளுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட போய் பேசி அதன் மூலமாக அவர்கள் நம்மோடு ப்ராடக்டை வைத்து நிறைய பேர் எனக்கு நண்பர்களாகிருக்காங்க. ஏன்னா ப்ராடக்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும், அப்போ நீங்களும் நல்லவங்களாக தான் இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு எண்ண தோற்றத்தையும் கொண்டு வரும். அதே நேரத்தில் நான் வந்து பிறருக்கு தொந்தரவு செய்யாமல் நித்தம் நித்தம் என்னுடைய வாட்ஸ்அப் பகுதியில் மட்டும், இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டைகர் அப்படின்னு நம்ம நித்தம் இனிய காலை வணக்கம் அப்படின்னு வைப்போம். கிட்டத்தட்ட ஒரு 50-60 சகோதர சகோதரிகள் நான் எனக்கு வந்து அது பார்க்கும் போதெல்லாம் ஒரு பூரிப்பாக இருக்கும். காலையில் இனிய காலை வணக்கம்னு நான் அனுப்புகிற அந்த ஸ்டிக்கரை எல்லோரும் அந்த ஒரு 50-60 நபர்கள் தொடர்ந்து நான் இரவில் கூட சில நேரங்களில் செக் பண்ணி பார்ப்பேன், இன்றைக்கி அந்த சகோதரி வச்சுருக்காங்களா, இந்த சகோதரர் வச்சுருக்கிறாரா அப்படின்னு பார்ப்பேன். அவங்க நித்தம் நித்தம் தினந்தோறும் நாங்கள் எப்படி ஃபேமிலி டீம் காலையில் 4 மணிக்கு வைக்கிறோமோ அதுபோல் அவர்கள் விழிக்கும் நேரத்தில் அது எத்தனை மணியாக இருந்தாலும் சரி அந்த இனிய காலை வணக்கம் அப்படிங்கிற அந்த ஸ்டிக்கரை அவங்களுடைய ஸ்டேட்டஸில் வைக்கிறாங்க. இதுதான் நான் உங்களிடம் கேட்பது, இதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு நாளும் உங்களிடம் கேட்பது. நாம் நம்மளுடைய வழியில் சரியாக பயணிக்கிறோம், நித்தம் ஸ்டேட்டஸில் வைக்கிறோம், நித்தம் நம்ம வந்து வேறு ஏதேனும் ஒரு வகையில் அவர்களுக்கு அதை காட்டி கொண்டு இருக்கிறோம். நாங்கள் இப்படி வந்து 8 வாக் அப்படிங்கிற ஒரு விஷயம் செய்து கொண்டு இருக்கிறோம். டைகர் கிளப் அப்படிங்கிறதும் பிரபஞ்சம் அறக்கட்டளை அப்படிங்கிறதுலையும் நாங்கள் அங்கத்தினர்களாக இருக்கிறோம். நாங்கள் எல்லோரும் இப்படி ஒரு நல்ல விஷயத்தை செய்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம காட்டும்போது அவர்களாக வந்து கேட்பாங்க, எப்படி இது என்ன ஏது அப்படின்னு கேட்கும்போது நம்ம சொல்ல முடியும். அப்போ நிறைய பேர் எங்களாலையெல்லாம் காலையில் எழ முடியாதுப்பா அப்படின்னு ஓடிடுவாங்க. நான் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், எல்லா உறுப்பினர்களையும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படின்னு இணைப்பேன். இணைத்துட்டு அதன் பிறகு அவர்கள் அதில் நடந்து ருசி கண்ட பிறகு ஆக அற்புதமாக இருக்கிறதே இந்த பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இது காலையில் நடந்தால் தான் நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவேன். திரும்ப அவங்க காலையிலேக்கு மனதை மாற்றி சரி நம்ம 7 மணிக்கு நடக்கலாம், 8 மணிக்கு நடக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதன் பிறகு அவங்களுக்கு வந்து இதை வந்து இன்னும் நீங்கள் வந்து ஒரு 6:30 முன்பாக நடந்தால் இன்னும் நல்லது அப்படிங்கிறத உணர்த்துவேன். அதன் பிறகு பிரம்ம முகூர்த்தத்தில் நடந்தால் இன்னும் நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர்களுக்கு ஊட்டி அப்படித்தான் நீங்களும்
என்னையும் நான் உட்பட சொல்கிறேன், ஃபேமிலி டீம் உட்பட எல்லோரையுமே அப்படித்தான் இணைத்தேனே ஒழிய, எடுக்கும்போதே நாங்கள் காலையில் 4:30 மணிக்கு தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு, 4:30 மணிக்கு நடக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, நிச்சயமாக ஃபேமிலி டீமாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, இன்னும் யாராக இருந்தாலும் இணைந்திருப்பீர்களா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா நிறைய பேர் ஏற்கனவே விழித்தவர்களாகவும் இருக்கலாம், நிறைய பேர் இல்லை, அப்படி ஒரு பழக்கமே இல்லாதவர்கள். எனக்கு தெரிந்து நிறைய பேருக்கு அந்த பழக்கமே இல்லை, காலையில் விடிகாலையில் சூரியனை பார்ப்பது அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பேர் இருந்திருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் இன்றைக்கி இதை மாற்றி இன்றைக்கி சாதனையாக செய்கிறோம் அப்படின்னா, நாம் அவர்களுக்கு ஏதுவாக கொஞ்ச நாள் கொடுத்துட்டு அதை அவர்கள் பழக்கமாக்கி பிடித்து போனதுக்கு பிறகு அவர்கள் அப்படியே தன்னை மாற்றிக்கொள்வார்கள் அப்படிங்கிறதுனால, நீங்கள் இந்த ஸ்டேட்டஸில் வைக்கிற அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, இதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கமாக இருக்கணும். தொழிலையும் நான் சொல்கிறேன், வியாபாரத்திலையும் சரி, உங்களை பற்றி நீங்கள் பதிவு செய்து கொண்டே இருங்கள், நீங்கள் இந்த தொழில் செய்கிறீர்கள், நீங்கள் தான் இது அப்படிங்கிறத நீங்கள் அவர்களுக்கு உணர்த்தி கொண்டே இருங்கள். ஆனால் அதே நேரத்தில் அவர்களுக்கு அதை தொந்தரவாக நித்தம் தொந்தரவுனா இப்படி கூட வைத்துக்கொள்ளுங்களேன், நான் இப்போ உங்களுக்கு நித்தம் இனிய காலை வணக்கம், நம்மளுடைய ஃபேமிலி அப்படின்னு சொல்லக்கூடிய டைகர் குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் அனுப்புவேன். என்னுடைய தனிப்பட்ட நண்பர்களுக்கோ என்னுடைய தனிப்பட்ட உறவினர்களுக்கோ நான் வந்து ஒரு நாளும் இந்த இனிய காலை வணக்கம் அப்படிங்கிறத அனுப்புவது இல்லை. அதே நேரத்தில் ஸ்டேட்டஸில் வச்சுடுவேன். ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது விரும்பி வந்து பார்ப்பவர்கள் மட்டும்தான். இப்போது நம்ம வீட்டில் வந்து ஒரு திருவிழா, இப்போ ஆயுத பூஜை அப்படின்னு வைத்துக்கொள்வோமே, நாளை மறுநாள் நம்ம கொண்டாடக்கூடிய இந்த ஆயுத பூஜை திருவிழாவை வந்து எடுத்துக்கொள்வோம். நான் ஆயுத பூஜை வாழ்த்துக்கள் அப்படின்னு என்னுடைய வீட்டில் என்னுடைய தலைவாசலில் நான் அங்கே கோலம் விட்டு அதில் ஆயுத பூஜை வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதி கொள்ளலாம். அதே நேரத்தில் நான் எல்லார் வீட்டுக்கும் வாழ்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் எல்லார் வீட்டு வாசல்லையும் எழுதுனா எப்படி இருக்கும்? அப்படி தான் நாம் பிறருக்கு போஸ்ட் பண்ணி அதை ஃபோர்ஸ் பண்ணி அவர்களை நம் மீது ஒரு காண்டை ஏற்றி கொள்வது போல் மாறிவிடும். அதே நேரத்தில் நம்மளுடைய வீட்டு வாசலில் மட்டும் நான் ஆயுத பூஜை வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதியிருக்கிறேன் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு யாரெல்லாம் வர்றாங்களோ, நம்ம வாசலை யாரெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் மட்டும்தான். அப்போது அவர்களுக்கு அது தொந்தரவாக இருக்காது. அப்படித்தான் நான் வந்து ஸ்டேட்டஸில் வைக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நினைவூட்டுவேன். ஸோ நம்மளுடைய கடமை அப்படிங்கிறது இந்த 10 நாள் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களை அதிகப்படுத்துவது, அதற்கு நீங்கள் உதவுவது அப்படிங்கிறது தான். ஸோ அதை மட்டும் மனதில் கொண்டு நம்மளுடைய 8 நடையின் முதல் சுற்றை நிறைவு செய்கிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறிக்கொண்டிருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம், 2வது நாசியிலும் சன்னமாக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் தண்ணீர் பருகிக்கொள்கிறோம். நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் அப்படிங்கிறது ஒரு கலை, அதை நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள். தண்ணீர் பருகும் முறையை பலமுறை சொல்லி கொடுத்துருக்கிறேன், இன்றைக்கும் நீங்கள் அதை நினைவில் வைத்து தண்ணீர் பருகுங்கள். தண்ணீர் பருகும் பொழுது உங்களுக்கு சுவை எப்படி தருகிறது, அதனுடைய ஏப்பம் எப்படி வருகிறது என்பதையெல்லாம் உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் தெரியப்படுத்தி, தண்ணீர் பருகி முடித்தவர்கள் அனைவரும் இன்றைக்கி நம்ம கமெண்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது நான் கேட்டுக்கிட்டேன் அல்லவா, இந்த 10 நாட்களில் நம்மளுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கையை அதிகரிப்பது அப்படிங்கிறதும், சப்ஸ்கிரைபர்களை அதிகப்படுத்துவது அப்படின்னும், பிறருடைய மொபைலில் நம்மளுடைய சேனலை வந்து அவர்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டி அதை சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு பட்டனை மட்டும் நீங்கள் அவங்களுக்கு செய்ய தெரியாதவர்களுக்கு கிளிக் பண்ண சொல்லி அவர்களுக்கு இதை வந்து போதிக்கலாம். ரொம்ப எளிதாக நீங்கள் வாய்ப்பு இருக்கும்போது கேட்டு மட்டும் பாருங்கள், உங்களுக்கு நம்மளுடைய ஆடியோஸ் பிடிக்கும், பிடிச்சிச்சுன்னா நீங்கள் நடக்க ஆரம்பிப்பீங்க, நடந்தீங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க, ஆரோக்கியமாக இருந்தால் நீங்கள் ஆனந்தமாக இருப்பீங்க, ஆனந்தமாக இருந்தால் நீங்கள் இளமையோடு இருப்பீங்க, இளமையோடு இருந்தால் நீங்கள் மட்டுமல்ல உங்களை சார்ந்தவர்களையும் உங்களால் வழி நடத்த முடியும், அவர்களுக்கும் இதை நீங்கள் போதிக்க முடியும். அப்படி ஒரு அற்புதமான அமைப்பு தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறது. இந்த அற்புதமான அமைப்பில் நீங்களும் இணையணுங்கிறதுக்காக நான் இந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் எத்தனை பேர் இப்போ வந்து இதை கொண்டு போய் நிறைய பேரிடம் சேர்க்கணும்னு உறுதி எடுத்திருக்கிறீங்க அப்படிங்கிறத நான் இப்போது
இந்த கமெண்ட் பகுதியின் வாயிலாக தெரிந்து கொள்கிறேன். நான் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படிங்கிற அந்த ஒரு கூற்றை மட்டும் நீங்கள் எனக்கு டைப் அடித்து என்ன போதும், ஸோ எனக்கு கிடைத்த இந்த இன்பம் நான் பிறருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறது தான் அது பொருள். ஸோ நான் அதை விரும்புகிறேன், நான் ஏற்கிறேன், நான் உறுதி ஏற்கிறேன், நான் இதை கொண்டு போய் நிறைய பேர்கிட்ட சேர்ப்பேன் அப்படின்ட்டு இந்த 10 நாளில் நீங்கள் எத்தனை பேரை நம்மளுடைய கிளப்பில் சப்ஸ்கிரைபர்களாக, நான் வந்து உறுப்பினர்களாக சொல்ல, சப்ஸ்கிரைபர்களாக நீங்கள் எத்தனை பேருக்கு இதை கொண்டு போய் சேர்ப்பீர்கள் அப்படிங்கிறதையும் நீங்கள் தாராளமாக அந்த எண்ணிக்கையை சொல்லலாம். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு சொல்லலாம். ஸோ இதை ஸ்டேட்டஸில் வைக்க போகிறேன்னு சொல்லலாம். இதை பிறருக்கு ஒவ்வொரு நாளும் வாய்ப்பு கிடைக்கும் போது நண்பர்களிடத்தில் இதை சொல்லப்போகிறேன் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நீங்கள் டைகர் கிளப்புக்கு திருப்பி செலுத்தக்கூடிய நன்றி கடனாக நான் கருதுகிறேன். அதில் கூட நீங்கள் இன்னும் இன்னும் யோசிப்பது போல கட்டணமின்றி எப்படி இந்த சேவை அப்படிங்கிறது கேட்பீங்க. சேவையினாலே அதுதான் ஒரு, நீங்கள் எல்லாருமே சொல்லுவீங்க ஆசிரியர்களுக்கு மருந்துக்கு இதுக்கெல்லாம் வந்து கட்டணம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சகோதர சகோதரிகள் என்கிட்டயே சொல்கிறீங்க. ஆனால் இவைகள் எல்லாம் சேவையாகத்தான் இருந்தது. இந்த சேவை இன்றைக்கி மனித சமுதாயம் இந்த பணத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும் போது இதில் தான் இன்றைக்கி வருமானமே அதிகமாக இருக்கிறது. உழைத்து ஓடாகி விவசாயம் அந்த மாதிரி விஷயத்தில் தொடங்கி இன்னும் எத்தனையோ உழைப்புகள் இருக்கக்கூடிய அதை விட வருமானம் அப்படிங்கிறது இன்றைக்கி எதில் போய் நிற்கிறது அப்படின்னா இந்த கல்வியிலும் இந்த மருத்துவத்திலும் தான் இருக்கிறது. ஆனால் இது இரண்டும் இணைந்த, கல்வியும் மருத்துவமும் இணைந்த ஒரு அமைப்பு தான் நம்மளுடைய டைகர் கிளப். இதை வந்து பிரபஞ்ச மரக்கட்டளை ரொம்ப அற்புதமாக நமக்கு இலவசமாக வழங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ சேவை என்றாலே இலவசம்தான் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கொண்டு நீங்கள் இதை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களிடத்தில் புரிய வைத்து அவர்களை அவர்களுக்கு தோதான நேரத்தில் நடக்க வைத்து அப்படிங்கிறத மட்டும் அவர்களுக்கு சொல்லி வாங்க. எளிதான பயிற்சி தான், ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வாட்டுக்கு நான் தோப்புக்கரணம் பண்ணுவேனா சூரிய நமஸ்காரம் பண்ணுவேன்னு அவங்கள ஆரம்பத்திலேயே பயமுறுத்தி அவர்களை வராமல் செய்து விடாமல் முதலில் அவர்களை உள்ளே வரவைப்பது எப்படி அப்படிங்கிறதை மட்டும் நீங்கள் எண்ணிக்கொண்டு அவர்களுக்கு இந்த விஷயத்தை கொடுப்பீர்கள், நீங்கள் வாக்கு கொடுப்பீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்மளுடைய 8 நடையின் 2வது சுற்றை தொடங்குகிறோம். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடைய தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் தினம் ஒரு திருக்குறள் பார்ப்பது வழக்கம். அவ்வாறாக இன்றைய திருக்குறள் குறள் எண் 531, பொருட்பால் அரசியல் பொச்சாவாமை அதிகாரம். இறந்த வெகுளியின் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியிர் சோர்வு. இறந்த வெகுளியின் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியிர் சோர்வு. இந்த அற்புதமான திருக்குறளுக்கான விளக்கமாக ஐயா திரு சாலமன் பாப்பையா அவர்கள் தன்னுடைய உரையில் குறிப்பிடுவது, மிகுந்த மகிழ்ச்சி பெருக்கால் வரும் மறதி அளவு கடந்த கோபத்தை காட்டிலும் கொடுமையானது. மிகுந்த மகிழ்ச்சி பெருக்கால் வரும் மறதி அளவு கடந்த கோபத்தை காட்டிலும் கொடுமையானது. ஐயா திரு மு வரதராசனார் அவர்களுடைய உரையில் என்ன குறிப்பிடுகிறார்கள் அப்படின்னா, பெரிய உவகையால் மகிழ்ந்திருக்கும் போது மறதியால் வரும் சோர்வு ஒருவனுக்கு வரம்பு கடந்த சினம் வருவதை விட தீமையானதாகும். பெரிய உவகையால் மகிழ்ந்திருக்கும் போது மறதியால் வரும் சோர்வு ஒருவனுக்கு வரம்பு கடந்த சினம் வருவதை விட தீமையானதாகும். இந்த திருக்குறளுக்கான விளக்கத்தை நாம் பார்க்கப் போகிறோம். இப்போது நம்ம குறளுக்கான ஒவ்வொரு வார்த்தைக்கான பொருளை தெரிந்து கொள்வோம். இறந்த வெகுளியின் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியிர் சோர்வு. இந்த அதிகாரத்தின் பெயர் வந்து பொச்சாவாமை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னோம். பொச்சாவாமை அப்படின்னா ரொம்ப எளிதாக புரிந்து கொள்ளுங்கள், மறவாமை, மறதி இல்லாமை, மறதி இன்மை. மறவாமை,
மறதி இல்லாமை, மறதி இன்மை, இதுதான் பொச்சாவாமை அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான பொருள். அப்போது மறவாமல் இருப்பது அப்படிங்கிறத தான் அப்போ உள்ள தமிழில் வள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிறார். இறந்த வெகுளியின், இறந்த அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும், முடிந்து போன அப்படிங்கிற ஒரு பொருளாக வைத்துக்கொள்ளலாம், பழமையான அப்படிங்கிறதாக வைத்துக்கொள்ளலாம், அல்லது கடந்து போன அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து வெகுளி, வெகுளினா கோபம், வெறுப்பு, கபடமற்றவர். நம்ம வந்து எல்லோரும் வெகுளினாலே இந்த கபடமற்றவரை மட்டும்தான் எடுத்துக்கொள்கிறோம், கள்ளம் கபடம் இல்லாதவர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல சினத்தை குறிக்கிறது, கோபத்தை குறிக்கிறது. அப்போது வெகுளியின் சினத்தை விட தீது, தீதே அப்படின்னு சொல்கிறார் அல்லவா, தீதுனா நம்மளுக்கு தெரியும் தீமை அப்படின்னு, தீதே அப்படின்னு சொன்னால் குற்றமே அப்படின்னு சொல்கிறார். அதன் பிறகு சிறந்த, சிறந்தக்கு நம்மளுக்கு தெரியும் சிறப்பு பெருமை வரிசையாக சொல்லலாம். உவகை, உவகை அப்படின்னா மகிழ்ச்சி, களிப்பு, அன்பு, காமம், இன்பச்சுவை அப்படின்னு பல பொருள் வரும் உவகை அப்படின்னா. ஆனால் உவகை அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அடுத்தே மகிழ்ச்சியின் அப்படின்னு சொல்லியிருக்காரு, மகிழ்ச்சியர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ உவகையினாலே மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லும்போது, இப்போ உவகைக்கு அந்த இடத்துல என்ன வரும், களிப்பு, அன்பு, காமம் அதெல்லாம் வரும் அல்லவா. மகிழ்ச்சியின் சோர்வு, சோர்வுன்னா நம்மளுக்கு தெரியும் தளர்ச்சி, மறதி, எது வேண்டுமானாலும் உண்டு சோர்வு அப்படின்னா. இப்போது உங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருள் தெரிந்திருக்கும். இறந்த வெகுளியின் தீதே, சிறந்த உவகை மகிழ்ச்சியர் சோர்வு அப்படிங்கிறது. வள்ளுவர் பெருந்தகை ஒரு குரலில் சொல்லியிருப்பார், செருக்கும் செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். நகையும் உவகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உளவோ பிற அப்படிங்கிற அந்த குரல்லாம் கோபத்துடைய தாக்கத்தை சொல்லியிருப்பார். இந்த உலகத்திலேயே மிக தீமையானது எது அப்படின்னா கோபம்தான், சினம்தான் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் சில சமயங்களில் அளவுக்கு மிகுந்த வரக்கூடிய அந்த கோபத்தினால் நமக்கு மிகுந்த தீமை உண்டாகிறது அப்படிங்கிறத நாமே உணர்ந்திருப்போம், நாமளே அனுபவித்திருப்போம். ஆனால் நம் வாழ்விற்கு அதுவே ஒரு பெரிய பங்கமாக, நம்ம வாழ்வுலேன்னு இல்லை நிறைய பேர் வாழ்க்கையில் நம்ம பார்த்துருப்போம், அந்த கோபம்தான் அவங்களுக்கு சத்ருவாக எதிரியாக மாறி அவங்க வாழ்க்கையே ஒரு பங்கம் பண்ணிடும். ஆனால் அப்படி வள்ளுவர் சொன்ன அந்த கோபத்தை விட ஒன்று இருக்குது கேடு விளைவிப்பது அப்படின்னா, அது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதுதான் மறதி, செயலற்ற தன்மை, தேக்கம் அப்படின்னு சொல்கிறார். மறதி, செயலற்ற தன்மை, தேக்கம். கோபத்தை விட கோபம்தான் மிக கொடுமையானதுங்கிறதெல்லாம் வள்ளுவர் பெருந்தகையே சொல்லிட்டு இந்த குரலில் என்ன சொல்கிறாருன்னா, கோபத்தை விட ஒன்று இருக்கிறது நமக்கு தீங்கு வர வைப்பது அப்படின்னா மறதி, செயலற்ற தன்மை, தேக்கம். இதுதான், இதுதான் ஒரு மிகப்பெரிய கேடை விளைவிப்பது அப்படிங்கிறத இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். நம்ம ஏதேனும் ஒரு சாதனை புரிகிறோம் அப்படின்னு வைத்துக்கொள்வோமே, ஏதேனும் ஒரு வெற்றி அடைகிறோம் அப்படின்னா அதில் உள்ள மகிழ்ச்சி அப்படின்னு ஒன்று கிடைக்கும் அல்லவா. அந்த அதீத மகிழ்ச்சியில் அதற்கு பின்பாக வரக்கூடிய ஒரு சோர்வு அப்படின்னு ஒன்று இருக்கும் அல்லவா. சரி, நம்ம வந்து இந்த மகிழ்ச்சியிலேயே இருந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இது நேற்றைய திருக்குறள் இல்லை நேற்றைய பொன்மொழியில் நம்ம பார்த்தோம். நம்ம வந்து அனுபவிக்கணும், கிடைத்ததை அனுபவிக்கணும் அப்படிங்கிறத பொன்மொழியாக பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி திருக்குறளில் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த அதீத மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் தன்னால் ஒரு சோர்வு அப்படின்னு வரும், அந்த இடத்துல ஒரு தேக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படும். அந்த இடத்துல நீ அப்படியே நின்றுட்ட அப்படின்னா நிச்சயமாக அது உன்னை அதை விட ஒரு பெரிய தீங்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறார்.
ஸோ இது ரெண்டுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் மாற்றி யோசிப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நேற்று வந்து நம்ம வந்து அந்த மகிழ்ச்சியிலேயே இருக்கணும், நம்ம வந்து ஒரு கோலை அச்சீவ் பண்ணிட்டால் நம்ம வந்து முதல்ல அதை அனுபவிக்கணும், அதன் பிறகு தான் நம்ம வந்து பயணத்தை தொடங்கணும் அப்படின்னு நானே சொல்லிட்டு, இந்த திருக்குறளில் வள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்களுக்கு அதீத மகிழ்ச்சி, நீங்கள் சாதனை புரிந்ததற்கு பிறகு அந்த மகிழ்ச்சியை தொடர்ந்து வரக்கூடிய சோர்வு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு மிகப்பெரிய தீங்கை தரும் அப்படின்னு சொல்கிறாரே, இதை ரெண்டு நம்ம எப்படி புரிந்து கொள்வது அப்படி. நேற்றைக்கு நான் சொல்லும் பொழுதும் என்ன சொன்னேன் அப்படின்னா, அதை அனுபவிக்க வேண்டும், அனுபவித்து விட்டு அதை கடக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னேன். அடுத்த இலக்கை நிர்ணயித்து நம்ம பயணிக்கணும். நிறைய பேர் அதை அனுபவிக்காமலேயே அவர்கள் சென்று விடுகிறார்கள். ஒரு பைக் வாங்குகிறாங்க, அதை அனுபவிக்காமே காருக்கு ஆசைப்பட்றாங்க. கார் வாங்குகிறாங்க, கார் அனுபவிக்காமே அடுத்து ஃப்ளைட் வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னு நான் சொன்னேன். வள்ளுவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த மகிழ்ச்சியில் அப்படியே கடந்து விடக்கூடாது. இதுக்கு ஒரு உதாரணத்திற்கு அப்படின்னு எடுத்துக்கொண்டோமானால், இதுக்கு பல்வேறு கதைகளை சொல்லலாம். நிறைய மன்னர்கள், நிறைய நம்ம புராண கதைகள் இதிலெல்லாம் கேள்விப்பட்டது அப்படிங்கிறது, மன்னர்கள் ஏதேனும் ஒரு சிற்றின்பத்தில் போய் சிக்கிட்டு இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அவர்கள் முடிந்து விடுவார்கள். அதற்கு உதாரணமாக வந்து நம்ம கண்ணகி, கோவலன், மாதவி, இந்த கதையெல்லாம் சிலப்பதிகாரம்லாம் உங்களுக்கு நினைவுக்கு வர வேண்டும். ஸோ அது அல்ல வாழ்க்கை அப்படிங்கிறது வள்ளுவர் சொல்கிறார். அந்த மகிழ்ச்சி, அந்த உவகை, அது அல்ல வாழ்க்கை. அவைகள் எல்லாமே சிற்றின்பம்தான். எல்லாருமே இந்த சிற்றின்பத்தில் சிக்கிக்கொள்கிறார்கள். இந்த சிற்றின்பமே வாழ்க்கை என்று எண்ணிக்கொள்கிறார்கள். தான் அடைந்த வெற்றி அப்படிங்கிறது, இப்போது நம்ம சொல்லுவோம், எனக்கு இது போதும்ல, நான் ஏன் இதோடு நிறுத்தி கொள்ளக்கூடாது அப்படின்னு நம்மளே எண்ணுகிறோம். நானே சொல்லியிருப்பேன், ஏன் அதை நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படின்ட்டு. அதற்கு அடுத்தபடியாக பேரின்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது அப்படிங்கிறத எல்லாரும் உணரணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நானுமே வலியுறுத்துகிறேன். சிற்றின்பத்துக்கும் பேரின்பத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. என்னோடு இது முடிந்து விடட்டும் அப்படின்னு நினச்சா அதற்கு பேர் சிற்றின்பம். இதுதான் சிற்றின்பம்ங்கிறது, நான் என்னோடு, எனக்கு மட்டும் அது என்னோடு இருந்து விட்டால் அதற்கு பேர் சிற்றின்பம். பேரின்பம் அப்படிங்கிறது எப்போ கிடைக்கும் அப்படின்னா, இப்போது நிறைய சகோதர சகோதரிகள், நம்மளுடைய ஃபேமிலி டீமையும் என்னையும் குறிப்பிடும் பொழுது, எங்களுக்கு ஒரு உவகை கிடைக்கிறது அல்லவா, ஒரு உற்சாகம், அதை வந்து அப்படி தான் சொல்லணும். உங்களால் எங்களுக்கு இந்த பலன் கிடைத்தது, உங்களால் நாங்கள் இதில் பயனடைந்தோம், உங்களால் நாங்கள் வந்து இன்றைக்கி ஆரோக்கியமாக இருக்கோம், நான் மட்டும் இல்லை என்னுடைய குடும்பமே நல்லா இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது, அதற்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்ட்டு அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் இருக்கிறது அல்லவா, இந்த வார்த்தைகளுக்கு ஈடானது. நீங்கள் எவ்வளவு பணம் கொடுத்து ஒரு நபர்கிட்ட நீங்கள் எங்களை சொல்லுங்கள், எங்களை வாழ்த்துங்களை, எங்களை பாராட்டுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அதெல்லாம் பொய். ஆனால் இங்கே உண்மையாக அவர்கள் மனமார்ந்து நிறைய பேருக்கு சொல்லும் பொழுது, அதை வந்து நாங்கள் நேரடியாக இந்த கேம்ப் நிகழ்வுகளில் இந்த ஃபீட்பேக்கில் கேட்கும்போது அவர்கள் கண் கலங்கி சொல்லுவாங்க, நான் வந்து கேம்ப்லாம் நிறைய விதமான விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம வந்து அவங்களுடைய அதிகபட்சமான ஒரு விஷயத்தை இந்த இடத்துல குறிப்பிடணும். ஸோ தற்கொலை முயற்சி அப்படின்னு ஒரு சிலர் தன்னுடைய மனவேதனையில், மன அழுத்தத்தில், அல்லது சுற்றுப்புற அவங்களுடைய சூழ்நிலைகள்னால் அவர்கள் அந்த முடிவை எடுக்க போயிட்டு, ஆனால் நம்மளுடைய டைகர் கிளப்புனால் அதிலிருந்து நான் மீண்டு இருக்கிறேன், இன்றைக்கி வாழ்ந்து காட்டுகிறேன், நான் இன்றைக்கி வந்து இன்னும் நான் அப்போ நான் வந்தது போல இன்றைக்கி பன்மடங்கு உயர்ந்திருக்கிறேன் அப்படின்னா, அதற்கு முக்கிய காரணம் டைகர் கிளப்பு தான், அதில் நீங்கள் தான், ஃபேமிலி டீம் தான் அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது இது அவங்க கண்ணில் கண்ணீர் வரும். அந்த கண்ணீருக்கு நீங்கள் ஆயிரம், இப்போ எத்தனையோ அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள், எத்தனையோ சாமியார்கள் இருக்கிறார்கள், இவங்களையெல்லாம் வந்து வாழ்த்துவாங்க, பாராட்டுவாங்க, எத்தனையோ பேர் என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனால் அதில் உண்மை இருக்கிறதா அப்படின்னா, நிச்சயமாக உண்மை அப்படிங்கிறது, கண்ணீர் துளி வருகிறது என்றாலே உண்மை இருந்தால் மட்டும்தான் வரும். அதில் உண்மை இல்லாமல் அவர்களை புகழ்வது, வாழ்த்துவது, பாராட்டுவது, இதெல்லாம் அதையே அவர்கள் வந்து பேரின்பமாக எண்ணிக்கொள்கிறார்கள். ஆனால் உண்மையான பேரின்பம் அப்படிங்கிறது, நாம் அதாவது எந்த இரத்த சொந்தமும் இல்லாமல், நாம் வேறு எந்த பந்தமும் இல்லாமல்,
யாரோ ஒரு உயிருக்கு நாம் வந்து உதவி இருக்கிறோம் அப்படின்னு அவர்கள் சொல்லும் பொழுது, அவங்க அதுக்காக அவங்க நம்மளை வந்து வாழ்த்தும் பொழுது அதில் கிடைக்கக்கூடிய பேரின்பம் அப்படிங்கிறது. ஏன்னா இன்றைக்கி ஒரு கல்வியை நம்ம வந்து ஒரு குழந்தைக்கு வழங்குகிறோம், அந்த குழந்தை யாருன்னே தெரியாது, யாரோ ஒரு குழந்தை தான், ஏன்னா தெய்வ குழந்தையாக கூட இருக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட அந்த குழந்தை வந்து நம்மளை வந்து வாழ்த்தும் போது, நமக்கு நன்றி சொல்லும்போது, நம்ம கிளப்புக்கு நன்றி சொல்லும்பொழுது, இதுதான் உண்மையான பேரின்பம் அப்படின்னு நான் மட்டும் இல்லை எல்லா பெரியவங்களும் சொல்கிறாங்க. ஸோ நமக்கு கண்ணுக்கு தெரியாத, நமக்கு யாரென்றே அறியாதவர்களுக்கு உதவி செய்து அந்த உதவியை அவர்கள் பெற்று அவர்கள் வந்து என்னிடம் சொல்கிறார்கள்னு வைத்துக்கொள்ளுமே, அது உங்களிடம் வந்து சேரும், அது உங்களுக்கானது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி அவர்கள் எங்கோ இருந்து உங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பொழுது, அவர்கள் எங்கோ இருந்து உங்களை வணங்கும் பொழுது, அதில் கிடைக்கக்கூடிய ஒரு பேரின்பம் அப்படிங்கிறது உலகில் வேறு எதிலுமே இல்லை. அப்போது நம்ம அதற்காக ஓடணும். நான் எனக்கு என்னிடம் என்னோடு அப்படின்னு நான் வந்து என்னுடைய எல்லா விஷயத்தையும் முடித்து கொள்ளாமல் பிறருக்கு உதவி செய்யும் விதமாக பிறருக்காக நான் ஓடுகிறேன் அப்படின்னா, நான் வந்து இதுதான் வள்ளுவர் பெருந்தகை அதுதான் வேணும் சொல்கிறார். நீ முடங்கிட்ட அப்படின்னா, நீ சோம்பேறி ஆகிட்ட அப்படின்னா, நீ தேக்கம் ஆகிட்ட அப்படின்னா, அது உனக்கு தீங்கை விளைவிக்கும். அதே நேரத்தில் நீ அடுத்த அடி அவர்களுக்காக நீ பேரின்பத்தை நோக்கி ஓட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அவர் அந்த சிற்றின்பத்தில் அந்த உவகையில் அந்த மகிழ்ச்சியில் கிடைக்கக்கூடிய அந்த தேக்கமானது தீங்கை தரும் அப்படிங்கிறதையும், இறந்த வெகுளியின் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியிற் சோர்வு அப்படிங்கிற அந்த அற்புதமான திருக்குறளில் நமக்கு வள்ளுவர் பெருந்தகை வழங்கியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி டைட்டில் பார்த்துருப்பீங்க, நம்ம ஸ்டிக்கர்லேயும் நம்மளுடைய ஸ்லைட்லேயும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நதி போல் ஓடிக்கொண்டிரு அப்படிங்கிற அந்த வார்த்தை இருந்தது. ஆனால் எங்கேயுமே அதை பற்றி பேசலையே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணியிருக்கும். நிச்சயமாக இந்த திருக்குறள் அப்படிங்கிறது சொல்ல வருவதே அதுதான், ஓடும் நதியில் நோய் இல்லை என்று நாம் அறிவோம், தேங்கிய நீர் ஆபத்தானது என்பதையும் நாம் அறிவோம், அதனால் தேங்காமல் நதி போல ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், சோம்பல் இல்லாமல் நாம் பயணித்து கொண்டே இருக்க வேண்டும், நாம் முடங்கிடோம் என்றால் இதுக்கு பெரிய உதாரணம் அப்படிங்கிறது நான் குறிப்பிட வேண்டுமென்றால் நம்மளுடைய டைகர் கிளப், நம்மளுடைய எட்டு நடை பயிற்சி, நம்மளுடைய இந்த தொடர் முயற்சி. எனக்கு ஆரோக்கியம் கிடைத்து விட்டது, நான் ஆனந்தமாக இருக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு நாள் பயிற்சியோடு நம்ம நிறுத்தினோம் என்றால் எப்படி ஆபத்து என்பதை சொல்கிறோமோ அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் இந்த திருக்குறளின் பொருளாக எடுத்துக்கொள்ளுங்கள். தொடர்ந்து செய்வது தான் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நதி. ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நதியில் நோய் இல்லை என்பதை எல்லோருமே அறிவார்கள், ஆனால் தேங்கி கிடக்கக்கூடிய குட்டை அப்படிங்கிறது அது விஷம். அதை தான் இந்த இடத்துல புரிய வைக்கிறார். தொடர் முயற்சி அப்படிங்கிறத நாம் செய்து கொண்டு இருக்கிறோம் அல்லவா, இதுதான் நம்மளை ஆனந்தமாக வைத்திருக்கும். எனக்கும் தெரியும், நானும் நடந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்வது தேக்கத்தை தரும், தேக்கம் நோயை தரும். ஆக நாம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு, ஆனந்தமாக இருப்பதற்கு நாம் வாழ்நாள் முழுவதும் இதை தொடர் முயற்சியாக எடுத்து பயிற்சி செய்வோம். இந்த அற்புதமான பயிற்சிகளை நமக்கு படைத்த நம்மளுடைய பிரபஞ்சத்திற்கும் என்னுடைய ஆசான்களுக்கும் இயற்கைக்கும் இறைவனுக்கும் இந்த நேரத்தில் நமது நன்றிகளை தெரிவித்து கொண்டு நாம் அனைவரும் நம்மளுடைய எட்டு நடையின் இரண்டாவது சுற்றை நிறைவு செய்கிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நாங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறிக்கொண்டிருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம், இரண்டாவது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று கொண்டு நாம் அஃபர்மேஷன் மற்றும் விசுவலைசேஷனை செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நிகழ்வு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். ஏற்கனவே எனக்கு உறுதி அளித்தபடி இன்று முதல் நீங்கள் ஸ்டேட்டஸில் வையுங்கள், உங்களுடைய நண்பர்களை சப்ஸ்கிரைபர்களாக்குங்கள். அதன் வாயிலாக நம்மளுடைய 1000வது நாளை சிறப்பாக கொண்டாடலாம் என்று உங்களை எல்லாரையும் அன்போடு அழைத்து
அஃபர்மேஷன் மற்றும் விசுவலைசேஷனை செய்து இன்றைய நாளை தொடங்குங்கள். இன்று என்னோடு இணைந்து நடந்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் உள்ள இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணையிருக்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க வளத்துடன், வாழ்க நலத்துடன். நன்றி.